வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி. ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி ஆல்ரெடி கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அதோடய கண்டினியூஸ் க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் வீடியோஸ் போட்டுட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். First question, who proposed the idea of atom as small particle? So first வந்து ஆட்டம் ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கல்னு யார் சொன்னோம் அப்படின்னா ஜான் டால்டன். ஸோ அவரை தான் வந்து ஆட்டம் வந்து ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்னது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஹூ எக்ஸ்பிளைன் நியூட்ரலிட்டி ஆஃப் ஆட்டம். ஸோ ஆட்டம் இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, பட் வந்து அது வந்து நியூட்ரல், வெளியே எலக்ட்ரான்ஸ் இருக்குது, உள்ளே ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சரில் கண்டுபிடிச்சாங்க. பட் ஈவன் தென் ஆட்டம் வந்து இட் இஸ் நியூட்ரல் இன் நேச்சர் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா ஜே ஜே தாம்சன். ஸோ இவர் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்னால ஆட்டம் வந்து ஏன் நியூட்ரல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. பட் ஃப்யூச்சரில் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் அதை வந்து ப்ரூவ் பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டமோட நியூட்ரலிட்டியை சொன்னது யாருன்னா ஜே ஜே தாம்சன். ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்? ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து யார் ஃபாதர் அப்படின்னா ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து பிரிட்டிஷ் ஃபிசிஸ்ட். ஸோ இவரது வந்து ஆட்டம்ஸை வந்து அல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னால வந்து சம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இவர் வந்து அதிலேருந்து ஒரு டெர்மினேஷன் பண்ணார். ஸோ இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டம்க்கு இவரோட கான்ட்ரிபியூஷனுக்காக இவருக்கு ஒரு நோபல் பிரைஸ் கிடச்சிது. எப்போனா 1908. ஸோ நோபல் பிரைஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்க்காக யாருக்கு கிடச்சிதுன்னா ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. ஸோ ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் அல்ஃபா பார்ட்டிகல்ஸை வந்து ஒரு தின் கோல்டு ஃபாயிலில் பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கோல்டு ஃபாயில் பார்த்தீங்கன்னா 4×10⁻⁵ cm திக்னஸ் இருக்குது. ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது சில பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஃபாயிலுக்குள்ளே என்டர் ஆகிடுச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில், பட் சம் பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு 90° ஆங்கிளில். ஸோ இதுதான் வந்து ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன், அல்ஃபா பார்ட்டிக்கல். ஸோ ரூதர்ஃபோர்ட் சொன்ன அந்த அல்ஃபா பார்ட்டிக்கல்னால் என்ன அப்படிங்கிறது, இட் இஸ் நத்திங் பட் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அண்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான் இந்த அல்ஃபா பார்ட்டிகல்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஹீலியம் அயான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ HE2 ஹீலியம் அந்த அயான்ஸ் தான் வந்து இந்த அல்ஃபா பார்ட்டிகல்ஸ். ஸோ இதோட மாஸ் பார்த்தீங்கன்னா 8000 times மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானோட மாஸை விட 8000 times வந்து இதோட மாஸ் இருக்குது. ஸோ இந்த அல்ஃபா பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி வந்து 2×10⁷ m/s. ஸோ அல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹீலியம் அயான்ஸ், அதோட மாஸ் வந்து எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும், அண்ட் ஆல்சோ அதோட வெலாசிட்டி வந்து 2×10⁷ m/s. நெக்ஸ்ட் வந்து, ரூதர்ஃபோர்டோட தியரி ஆஃப் ஆட்டம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆட்டம் வந்து ஒரு வெரி ஸ்மால் ஆட்டமில் வந்து ஒரு சென்டரில் ஒரு வெரி ஸ்மால் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ லார்ஜ் அந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு லார்ஜ் எம்டி ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்டையர் மாஸ் ஆஃப் த ஆட்டம் எதனால் அப்படின்னா அந்த மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ்னால தான் அந்த ஆட்டமோட மாஸே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எலக்ட்ரான்ஸ் அந்த நியூக்ளியஸ் சுற்றி இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து அது சர்க்குலர் பாத்தில் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரூதர்ஃபோர்டோட தியரி ஆஃப் ஆட்டம். ஸோ இதுக்கு வேண்டி தான் இவருக்கு நோபல் பிரைஸ் கிடச்சிது 1908 நியூக்ளியர் ஃபிசிக்ஸில். ஓகே, 7th க்வெஸ்சன், நீல்ஸ் போர். ஸோ நீல்ஸ் போர் அப்படிங்கிறவர் யாருன்னா, அவரோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு 7th October 1885 டென்மார்க்கில் பிறந்தார். ஸோ இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டரில் ரூதர்ஃபோர்ட் கூட இந்த ஃபிசிக்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ரூதர்ஃபோர்டோட தியரியிலேருந்து இன்னும் அட்வான்ஸ்டாக சம் ஆட்டம்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடச்சிது எப்போன்னா 1922. ஸோ ஃபிசிக்ஸில் 1922 போர் வந்து ரிசீவ்ட் அ நோபல் பிரைஸ். இதே 1908 ரூதர்ஃபோர்டு கிடச்சிது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நீல்ஸ் போரோட தியரி தான் பார்த்திங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் இன்னும் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த நீல்ஸ் போர் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஸோ போர்ஸ் லா, ஸோ நீல்ஸ் போர் அப்படிங்கிறவர் வந்து என்ன தான் ஆட்டம்லேருந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம ரொம்ப ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஈவன் தென் வாட் இஸ் வாட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், பிகாஸ் இதுலேருந்து க்வெஷ்சன்ஸ் வந்தால் நமக்கு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். இந்த பாத்துக்கு பேர் தான் ஆர்பிட், அதுக்கு இன்னொரு பேர் ஷெல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்க வரைக்கும் எந்த ஒரு எனர்ஜி கெயினும் பண்ணாது, லூஸும் பண்ணாது. ஸோ இந்த சர்க்குலர் ஆர்பிட்ஸ்க்கு வந்து 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி நேம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்னும் வந்து KLMN ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லி நேமிங் பண்ணவர் இந்த நீல்ஸ் போர் தான். ஸோ இந்த நம்பர்ஸை தான் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நியூக்ளியஸ்லேருந்து நம்ம எவே மூவ் பண்ணும்போது இந்த ஆர்பிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், லைக் 1, 2, 3 அப்படி. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கலாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2n² அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது அந்த எனர்ஜி லெவலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிச்சுன்னா லோவர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு ஜம்ப் ஆகிடும், இதே வந்து ஹையர்லேருந்து லோவர் லெவலுக்கு ஜம்ப் ஆகுதுன்னா சம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து போரோட லா. ஸோ நீல்ஸ் போர் வந்து என்னென்ன ஆட்டமை பற்றி சொன்னார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் இது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்ஸ் நம்ம ரீகேப் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், வாட் இஸ் ஆர்பிட்? ஸோ ஆர்பிட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டிஃபைன்டு பாத். ஸோ அந்த பாத்தில் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்ருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் சொன்ன க்வெஷ்சன்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இன்னுமே கொஞ்சம் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.